திட்டங்கள் பல சட்டங்கள் பல போடுவார் மாமா என்பார் மச்சார் என்பார் அண்ணன் என்பார் தம்பி என்பார் அனைவரிடமும் அன்பாக பழகும் நடிகர் தயாரிப்பாளர் ஆகிய சுரேஷ் அவர்களை உங்கள் முன்பே சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் என்னோட காகிதாக சொன்ன மாதிரி மாமா மச்சா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் என்னோட சொந்தங்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து என்னோட ட்ரெஸ் மட்டும் என்றைக்குமே எனக்கு ஒரு 13 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 100க்கு மேலே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பாண்டிச்சேரியிலையும் வச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ப்ரெஸ்ஸு. நான் வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது, உங்களுக்கு மனதார தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் மாமனிதனோட அடியிலஞ்சு அங்கே வச்சேன் அப்படின்னு. சில விஷயங்கள் நல்லதாகவே நடந்துச்சு, அது என்றைக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வேணும். ஸோ அதுக்கு உண்டான அர்த்தமும் அதோட விடையும் வந்து விரைவில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் அட்ரஸ் என்னோட உண்மையிலே அவர் மாமா, அவர் எனக்கு விசி மெம்பர், பல பதவிகள் எல்லா பதவியிலையும் இருந்துட்டார். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், தயாரிப்பாளர், போராடக்கூடியவர். இன்றைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கும் ஈஸி மீட்டிங்லேயே சரி, நான் உட்காந்துருக்கும் எல்லோரும் உட்காந்துருக்கும் போது ஒரு ஒரு விஷயம் எடுத்து முன்னாடி வைக்கக்கூடியவர். அவர் ஒரு புரட்சியாளன் மாதிரி, மாமா எந்த விஷயத்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது சுயநலமாக இருக்கும், அதையும் வந்து அதை போட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு உழைக்கக்கூடிய இந்த வயசில் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, சினிமாவுக்கு வந்து அர்ப்பணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி என்னோடய அப்பா ராஜனப்பாலாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லோரும் வந்து கை தந்தாங்க, சிரித்தாங்க, எல்லாமே ஓகே. அவர் அவ்வளோ வழிகள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ பெயின் எல்லாமே, அவர் எல்லாமே சிறு தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு தொழிலில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, பெரிய தயாரிப்பாளர் வந்து பெரிய தயாரிப்பாளர் சிறு தயாரிப்பாளர்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 4 படம் வாங்கி பண்ணால் அஜித் சார் படம் விஜய் படம் பண்ணிடலாம், அடிபட்டால் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்துருக்கு, அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், டிஜிட்டல், சேட்டலைட், எஃப்எம்எஸ், ஹிந்தி, தியேட்ரிக்கல், அதர் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆன் டேபிள் ப்ராஃபிட் பார்த்தா ஆன் டேபிள் ப்ராஃபிட் இருக்கும். சில நடிகர்களுக்கு நான் குறிப்பிட விரும்பலை, எல்லாரும் அப்படி வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரு சின்ன படம் இன்றைக்கி வந்து அட்ரஸ் வந்து ஒரு நடுத்தரமான படம், அந்த படத்துக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இல்லை, ஒரு மாமா ஃபோன் பண்ணிமானே சொன்னேன் நான், எல்லா இடத்துலையும் தென்பட்டுச்சு. அதை தவிர வந்து இந்த படத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, ஒரு டாக் இருக்குது. ஸோ ஓடிடி வந்து விரைவில் வந்து இந்த படத்தை எடுப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் இமீடியேட்டாக நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். இன்னைக்கு என்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து பிரச்சனை உள்ள படத்தெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுற, அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதுக்கு டாஸ்க்காக வந்தேன் நான், எதுக்கு அத்தனை பேரோட உழைப்பு உள்ளே இருக்கணும், அத்தனை பேரோட கஷ்டங்கள் உள்ளே இருக்குது, அத்தனை பேரோட படம் உள்ளே இருக்கு, ஏன் பணம் உள்ளே இருக்கியா, அத்தனை பேர் முடையும் கிடைக்கேன் யார், டேரக்டரை தூக்கு போட்டு சாவுறேன்னு போகிறான், இத்தனை பேர் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற படத்தை கிளியர் பண்ணுவோம், என்ன உனக்கு பேசிக்காக, நல்ல படம் தானே, உனக்கு பிஸ்னஸ் ஆகுதில்லை, எல்லா பிஸ்னஸையும் ஒதுக்கி அங்கே செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போவோம், எனக்கு 5 பைசா வேணாம், என் ஓப்பனாக எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க, ஓப்பனாக படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், 4 பேர் நல்லா இருப்பான், தயாரிப்பாளர் நல்லா இருப்பான், இயக்குனர் நல்லா இருப்பான், டெக்னீஷியன் நல்லா இருப்பான், அதில் உழைத்த அனைத்து தொழிலாளர்களும் நல்லா இருப்பாங்க, ஒரு ஹீரோ ஹீரோயின் புதுசாக வருவாங்க, இன்றைக்கி சொன்னாங்க இந்த ஹீரோயின்லாம் வந்து புதுசாக வந்திருக்காங்க, இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸ் வரணும், பல ஹீரோஸ் வரணும், பல டெக்னீஷியன்ஸ் வரணும், இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் வந்து பல படங்கள் மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் உருவாக்க எதுவுமே முடங்கி கிடக்கூடாது. நான் இன்னைக்கு கிளியராக சொல்கிறேன், ஆஸ் அ ப்ரொடியூசர் கவுன்சில் வைஸ் பிரசிடண்டாக சொல்கிறேன், எந்த படமும் ஓகேங்களா தேங்கி கிடக்குது பிரச்சனையில் இருக்குன்னா வி வில் ட்ரை டு ஹெல்ப் இட் அவுட், மேக்ஸிமம் எங்களோட உதவியோடு அந்த படம் வெளியே வரணும். ஒரு குழந்தைய உள்ளே வச்சு, அது எங்கள் சினிமாங்கிறது அப்பா சொன்ன மாதிரி தான், அந்த பக்கெட்டில் நண்டு கதை தான், ஒரு நண்டை எந்த நண்டும் ஏறக்கூடாது, திருப்பி திருப்பி எல்லாத்தையும் இழுத்து போட்டுரும். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா போதுங்க,
ஐயோ படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு, ஏன்டா டே உன் சொந்த வீட்டில் உன் தம்பியை பண்ணந்தா அப்படி சொல்லுவியா, நீ அண்ணன் பண்ணியிருந்தா அப்படி சொல்லுவியா? அந்த படம் ஃப்ளாப்பு, இந்த படம் ஃப்ளாப்பு, வருமானம் போச்சு, வெற்றி அடைஞ்சிட்டானா சைலண்டாக இருக்கிறது. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில், நாங்கள் பாட்டு குரல் கொடுத்தோம் பதிவு கொடுத்தோம், நான் இது அப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன். அவ்வளோ அழகாக போடுவோம், ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டாங்க. வெற்றி அவனை வாழ்த்து தெரிவிக்கிறப்ப ஒரு 10-15 பேர் தான், அதை கூட அவன் சும்மா சும்மா போடுறான் ஏன் அப்படின்னு. ஆனால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேர் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை வாழ்த்து தெரிவிங்க, ஆடியோவில் அனுப்பிச்சு வாங்க, அது இது பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 100 தயாரிப்பாளர் நல்லா வந்தால் ஒரு 100 படங்கள் வரும், லைனப்பில் வந்துகிட்டு இருக்கும் படங்கள். 450 படத்துக்கு மேலே ரிலீஸ் வேக்கண்ட் இருக்குது. நான் ஓடிடி தளத்துக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஓப்பனாக வந்து இதில் இந்த அட்ரஸ் ஆடியோ லான்ச்சில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய படம் வாங்கினீங்கன்னா ஒரு 10 சின்ன படம் வாங்க. ஒரு பெரிய படத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கி அந்த படம் ஓடாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 10 படம் வாங்கி அந்த 10 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ரெவென்யூ என்ன, இந்த மாதிரி ஒரு 10 பேரோட குடும்பம் பிழைக்கும். தயவுசெய்து ஓடிடி தளம், சேட்டலைட் தளம், அந்த கான்டாக்ட்ஸ், நெட்ஒர்க்கு, இந்த கடலை மிட்டாயெல்லாம் இந்த இதெல்லாம் வேணாம், நியாயமாக பாருங்கள். நாம படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்க. இதனால் என் படத்தை நீங்கள் வாங்கலைன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். நல்ல படமா, தரமான படமா, அட்ரஸ்ஸா கியூப்பில் போடுங்க, இல்லைனா வந்து வீமியோவில் போடுங்க, படம் பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா தைரியமாக வாங்க, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கிடைக்கும். படம் ஓடட்டும், ஓடினதுக்கு அப்புறம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அப்போ பெரிய படமும் ஓடட்டும், அதுக்கப்புறம் வாங்க. இதுல பெரிய படம் சின்ன படம் எந்த டிஃபரன்ஷியேட்டும் கிடையாது, நல்ல படம் அவ்வளவுதான். எல்லாருமே எடுக்கிற உருவாக்குற ஒரு ஒரு படமும் தன்னோட ஓன் குழந்தைங்க. கடன் வாங்கி அந்த இந்த படத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுட்டு இருக்கும், நைட்டு வரைக்கும் அவர் தூங்கல, எனக்கு போன் பண்ணாரு, மருமகனே மருமகனே நான் வந்து நின்று எல்லாம் வந்து அவர் கூட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். ஆமா இல்லையாமா, ஜாமீன் போட சொல்லுவாங்க, என் மாமாக்கு தானே நான் போடுறேன், நான் தான் முதல்ல போட்டேன். ஒரு தலைமுறை ஒரு தயாரிப்பாளராக இருக்கு, அடுத்த தலைமுறை அஜய் கிருஷ்ணா இருக்காப்புல, அடுத்த வருஷ தலைமுறைகள் இருக்கு. தயாரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும் தவிர நடுவில் வந்து தயாரிப்பாளர் தடுக்கக்கூடாது. இன்னைக்கு நல்லா இருக்கு சினிமா, எங்க அப்பா சொன்னது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, ப்ராடக்ட்ஸ்க்கு அவ்வளவு கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுக்குறான். பாம்பேல போய் உட்காந்து அந்த 10 படம் எடு, 20 படம் எடு, அவ்வளவு சினிமாக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு அடைக்க வேணாம், பறக்க விடுங்க, எல்லாரையும் வாழ வைங்க, எல்லா ஓடிடி தளத்துக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் கொடுங்க. இல்ல புதுசா கண்டென்ட் வந்துச்சா பாகா வந்திருக்காங்க, அவங்க ஒரு 10-20 படம் எடுக்கட்டும். சில கான்டாக்ட், சில இன்ஃப்ளூயன்ஸ், அது மட்டும்னு போகாம ஒரு நடுத்தரமா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி அப்ரோச் பண்றவங்களுக்கு ஒரு ஆக்சசபிள் இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உதவினீங்கன்னா உங்களை கடவுளா மதிப்பான். இதான் உண்மை. ஒரு ஓடிடி இந்த படத்தை வந்து டிஜிட்டல் வாங்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். சேட்டலைட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏங்குறான், தவிக்கிறான், எனக்கு போன் பண்றானுங்க. எனக்கு அதாவது நான் ரெண்டு நம்பர் 13 வருஷமா வச்சுட்டு இருக்கேன், 15 வருஷமா வச்சுட்டு இருக்கேன் என்னோட ரெண்டு நம்பர். என்னால போனே அட்டன் பண்ண முடியல, சத்தியமா சொல்றேன், என்னால ஒரு எல்லாமே சைலண்ட்ல தான் இருக்கு, என்னால அட்டன் பண்ணவே முடியல. அத்தனை பேர் தம்பி இந்த ஹெல்ப் அந்த ஹெல்ப் அந்த பண்ணு, என் கடவுள் தயவு செய்ய சொல்றேன், என் கடவுள் எப்ப ஒரு 1000 கோடி 2000 கோடி கொடுத்துரு, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட், நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, நான் பிரிச்சு, நான் படம் பண்ணி என் தொழிலாளர்களுக்கும் என்னோட தயாரிப்பாளர் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பிரிச்சு கொடுத்துக்கிறேன். இதுக்காகவாச்சும் படம் ஓடட்டும். என்னோட விசித்திரன்லாம் வந்து நான் இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அதில் நடித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால எனக்கு இன்றைக்கி ஒரு விசித்திரனை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும் அப்படின்னு, ஆனால் எனக்கே அந்த ஆட்டம் ஆடுது. அவ்வளவு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவு சுத்தி வட்டாரத்தில் அவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க. எங்கே நான் வளர்ந்தேன்னா டே, சத்தியமாக நான் வளர்ந்தா 1 பைசா நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்டாடி, நான் நல்லா இருப்பேன்டா. நாளைக்கே நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்தால் கூடயும் எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருப்பான், சத்தியமாக சொல்கிறேன். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இந்த ஃபோனை கூட நான் பட்டுன்னு என் தயாரிப்பாளருக்கு முடிவு இதுதான் நல்லதுன்னா அதை தான் செய்வேன். அத்தனை கிராஃப்ட் வந்து கண்ட்ரோல்டு பை ப்ரொடியூசர் கவுன்சில், ப்ரொடியூசர் இஸ் த காட்,
இப்படிதான் இருக்கு. கேரளா சிஸ்டம் இப்படிதான் இருக்கு, ஆந்திரா சிஸ்டம் இப்படிதான் இருக்கு, எல்லா சிஸ்டமும் பாலிவுட் வரைக்கும் இருக்கு. சைனால உள்ள கான்செப்டை நாங்க எடுத்து வச்சிருக்கோங்க. எப்படி ஒரு படம் சென்சார் பண்றாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சென்சார் ஃபுல்லா கிளாரிட்டியா சினாப்சிஸ் கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டா எடுத்து வச்சிருக்கோம். ஒரு ஒரு கண்ட்ரில இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமா மட்டும்தான் இப்ப இப்படி இருக்கு. நம்மளுக்குதான் பிரச்சனை தவிர வேற எந்த ஸ்டேட்லயும் பாருங்க, ரொம்ப கிளீனா போயிட்டு இருக்கும். ரிலீஸ் ஆஃப் மூவிஸா கிளாரிட்டி இருக்கும். படம் எடுக்கிறதா, படம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸா, எல்லாமே கிளாரிட்டியா இருக்கு. தமிழ்ல மத்தரம்தான் அங்கேயும் அடிச்சுட்டு. ஒரு முக்கியமான நபர் சொல்றாங்க, நம்ம போய் ஒரு ப்ராஜெக்டுக்காக பாம்பேல போய் உட்காந்து ஒரு பெரிய இங்க இருக்கிற தயாரிப்பாளர் ஐயய்ய அவன் லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கான், இந்த பாத்துக்கோங்க அப்படின்னு. ஐய அப்பையெல்லாம் என்னப்பா சும்மா படம் எடுப்பாங்கப்பா அப்படின்னு. நாங்க அதுல அவங்க கரெக்டா ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு. இவர் பெரிய வெண்ண, இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவர் எவ்வளவு பெரிய தயாரிப்பாளர்னு எனக்கு அவசியம் இல்லை சொல்லணும்னு. என்ன இதுல என்னையா அது ஒரு வார்த்தை தெரிவிச்சு நல்லா இருக்கட்டுமே, அவன் ஒரு 100 படம் எடுக்கட்டுமே. அப்பா அப்படியாப்பா, சரிப்பா அவனோட ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, அவன் ஒரு 100 படம் எடுப்பாப்பா, நல்லா இருக்கான்பா அப்படின்னு. யாருமே விரும்பி கடனாளியே ஆறது கிடையாது. ஒரு ஓட்டம், என்னால உருவாக்கப்பட்ட ஒரு 4 விநியோகஸ்தர் விடியல் ராஜன் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஜய் படம் எடுக்கிறாங்க, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் படம் நான் எடுத்து பெரிய ஹிட்டு கொடுக்குறேன். ஹிட்டு கொடுத்துட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க, அடுத்து ஒரு 4-5 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் அகலக்கால் மாற என்னென்னா டக்குன்னு ஒரு 4 கோடி ரூபா சம்பாரிச்சிட மாட்டோமா, ஒரு 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட மாட்டான்னு ஆசை. அடி வாங்க வாங்குது, 4 இடத்துல வாங்கி போட்டு அந்த படத்தை வாங்குறான், மாட்டிக்குது. அது 10வது, 20வது, 30வது, 40வது ஆளே காண வீட்டில் இப்படி உட்காந்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு லாக்கு, அதுக்கு லாக் பண்றதுக்கு ஒரு டீம் அங்க கனெக்டடு, அவ்வளவுதான். அது படமே வராது. படம் வராதுன்னா அந்தந்த செட்டில்மெண்ட், அவங்க வீடை வித்து காடை வித்து எல்லாத்தையும் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணா கரெக்டான சோர்ஸ் கிடைக்கணும். சோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஆதங்கத்தை நான் வெளியே சொல்றதுக்கு என்னைக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த ஆதங்கத்தினால 4 விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னா அது நான் வந்து என் மேல வந்து அடி வாங்கவும் நான் தயார். சில விஷயங்கள் அப்பா அம்மா அவ்வளவு நான் வந்து வெளிப்படையா வந்து அப்பா வந்து என்ன அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமா வச்சிட்டோம் நாங்க. எங்க கேட்டகரி முன்னாடி போர்ப்பட தளபதி மாதிரி அவர் முன்னாடி போயிருவார். அவருக்கு பின்னாடி பேசுறவங்க எல்லாம் வந்து சீரியஸர். அவர் என்னைக்குமே வந்து முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பின்னாடி நாங்களாம் வந்துகிட்டு இருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் தான் விடுவார். அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு சினிமாக்கு ஒரு திரையை நாங்களே நல்லபடியாக உருவாக்கணுங்கிறதா தான் வந்து அவர் ஒரு சீனியராகவும் நானும் ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதனாகவும் நான் கேட்டுக்கிறேன். சினிமா வந்து ரொம்ப அழகா இருக்கணும். இன்னைக்கு இந்த ப்ரெஸ் அவங்களாம் இருக்காங்க, ஒரு அட்ரஸ்ங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து போய் சேரணும். அஜய் கிருஷ்ணா என்னோட மாப்பிள்ளைக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹீரோ தம்பி அவர் வந்து புதுசா வந்திருக்காரு, அவரு என்னோட சொந்தக்காரர் தான். அவர் வந்து நல்லா வந்து ஒரு 4-5 படங்கள் நல்லா. இந்த இப்பெல்லாம் வந்து ஜென்ரேஷன்ல வந்து தனுஷ் மாதிரி பசங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க ஒரு படம் பண்றோம், நானும் சின்ன ராமசாமி சாரும், அப்ப யார போடலாம், கருப்பா யார் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயையோ 40 வயசு ஆயிடுச்சே, நான் 20 வயசுல இருந்தா நான் நடிச்சிருப்பேன் மாமா அப்படின்னு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், கருப்பா ஆர்டிஸ்ட் இல்ல, செக்க செவேன்னு புள்ளே. அதுவும் இவங்க வேற என்ன பண்றாங்க, நல்லா இருக்க தயாரிப்பாளர புள்ளைய நல்லா கலரா பெத்து விட்டுறாங்க. அதனால அமுல் பேபி வேற வந்து நிக்குது. காட்டு கிடப்புல அடிச்சு கிடிச்சு போனா தானே வந்து அது இப்படி நிக்கும், தம்பா வந்து நிக்கும். அதனால நல்லா வந்து நல்ல சீரியஸா சொல்றேன், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கதை தான் வந்து ஹீரோ, கண்டென்ட் தான் ஹீரோ. அவன் பேசுறான் எல்லா ஓடிடில சொல்றாங்க, கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னு. அப்ப தயவு செய்து வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் விட்டுட்டு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி படங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சுன்னா எடுங்க. சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும். நன்றி.